வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டாபிக் தான். வாசிப்பதற்கு ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு சரியான நேரம் அப்படின்னு ஒன்று உண்டா, ரெண்டாவதா எந்த நேரத்தில், அதாவது காலையில் இல்லை அப்படின்னா மதியம் இல்லை சாயங்காலம் இரவு, எந்த மாதிரியான டாபிக்ஸில் உள்ள புக்கை வந்து வாசிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது, வாசிக்கிறதுக்குன்னு சரியான உகந்த ஒரு நேரம் உண்டா அப்படின்னா, ஒரு பிராக்டிக்கலா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, வாசிக்கிறதுக்கு எந்த நேரமும் கிடையாது. உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு புத்தகம் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்க எப்ப வேணாலும் வாசிப்பீங்க. ஒரு நான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகமான எஸ்ரா உடைய அந்த தேசாந்திரியை நான் எப்ப வாசிச்சேன் தெரியுமா? ரொம்பவே கிரௌடடான சென்னையில இருந்த ஒரு பஸ்ல நான் போயிட்டு இருக்கும்போது, பயங்கர கிரௌடட், ஆனா எனக்கு அந்த புத்தகம் அவ்வளவு பிடிக்கும். அப்போ ஒரு ஜன்னலோரம் கூட இல்லை, ஓரத்தில் இருந்த ஒரு சீட்டில் உட்காந்து அவ்வளவு கூட்ட நெருக்கடி, ஜனங்களுடைய சத்தம் எல்லாமே இருந்தும் நான் அந்த புத்தகத்தை வாசித்தேன். ஸோ அதில் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம வாசிக்கிறதுக்கு இந்த டைம் அப்படின்னு கிடையாது. ஆனாலும் ஒரு சில நேரம் அந்த சூழ்நிலைகள் நாம் வாசிக்கக்கூடிய நேரத்தை தீர்மானிக்கும். அது எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, உங்களுக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் எப்போ வேணாலும் வாசிப்பீங்க. இல்லை ஒரு புக்கை எடுத்து வச்சுருக்கீங்க, ஸோ அதை வந்து அந்த புக்கே அதனுடைய ஜேர்னரே வந்து கொஞ்சம் ஒரு கதை மாதிரி இல்லாம ஒரு ஹார்ட் டச்சிங் ஆனது, இல்ல அப்படின்னா ஒரு சுய முன்னேற்றம் சம்பந்தமானது அப்படின்னா, அதை வாசிக்கிறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் கண்டிப்பா வேணும். இல்ல ஒரு இதயத்தை தொடக்கூடிய ஒரு கதையை நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னாலும், அந்த நாவலுக்கு உள்ளால ஆழமா இறங்கி நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு அந்த சரௌண்டிங் ரொம்பவே சைலண்டா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கணும். அதுக்கு ரொம்பவே உகந்த நேரம் அப்படின்னா ஒரு விடிய கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சரியா இரவு ஒரு 2 மணி 3 மணி அந்த ஊரே அடங்கி இருக்கிற டைம்ல நீங்க வாசிக்கும் போது அந்த வாசிப்பு வந்து உங்களுக்கு வேற விதமான அனுபவத்தை தரும். நான் வாசிக்கிறதுக்கு பல நாவல்கள் நான் வாசிச்சது அந்த விடிய காலை நேரம் தான், 2 மணியிலிருந்து 4 மணி வரை. 4 மணிக்கு அப்புறம் ஒரு சூடான ஒரு தேநீர் குடிச்சிட்டு மறுபடியும் வாசிக்க ஆரம்பிப்பேன் ஒரு 5:30 வரை. அதுக்கப்புறமா அந்த ஆள் அறவங்கள் கேட்கும் போது அந்தால மூடி வச்சிருவேன். ஸோ என்னுடைய ஷெடியூல் வந்து இதுதான். ஆனாலும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, வாசிக்கிறதுக்குன்னு இன்ன இந்த டைம் அப்படின்னு இல்லை. ரெண்டாவது, எந்த நேரத்தில் எந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நம்ம வந்து வாசிக்கலாம். ஏன்னா சரியான நேரத்தில் அந்த சரியான டாபிக்ஸை அந்த புக்கை வந்து வாசிச்சிங்க அப்படின்னா தான் அது வந்து மனசில் வந்து நிற்கும், ப்ளஸ் அது வந்து ஆக்ஷனாக மாறும். ஸோ இப்போ விடிய காலையில் ஒரு 6:30 நீங்கள் எந்திக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ் வந்து நீங்கள் வாசிக்கலாம் அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், ஸோ ஹவு டு ஸ்டார்ட் யுவர் டே, மேக்கிங் யுவர் பெட், அதே மாதிரியான அந்த சுய முன்னேற்றம் சம்பந்தமான நூல்களை நீங்கள் வாசிக்கும் போது அது உங்கள் நாளையே வந்து ரொம்பவே பிரைட்டன் ஆகும். அது உண்மை. ஸோ அந்த காலையில் நீங்கள் வந்து வாசிக்கும் போது, ஸோ அதில் உண்டான சில குறிப்புகளை நீங்கள் எடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ காலையில் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான புக்ஸை மட்டுமே வாசிங்க. ரெண்டாவது, மதியம் அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான டைமில் உங்களுக்குன்னு சில புக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதாவது சில பேருக்கு சினிமா சம்பந்தமான புக்ஸ் வாசிப்பீங்க, இல்லை அப்படின்னா சில பேர் ரொமான்ஸ் ஸ்டோரிஸ் வாசிப்பாங்க, சில பேர் கிரைம். ஸோ இந்த மாதிரியான எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நேரத்தில் ஆஃப்டர்நூன் டைமில் இதை வாசிங்க. அப்போ உங்கள் வயிறும் நிரம்பி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு புக் வந்து நீங்கள் அதை வாசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஹெவியான மீலுக்கு அப்புறம் நல்ல ஒரு சூடான ஒரு தேநீர் இல்லைன்னா ஒரு காஃபி குடித்தா எந்த ஒரு திருப்தி அடையுமோ அதே மாதிரியான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வாசிக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு பின்னிற இரவு, ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் எந்த மாதிரியான வாசிக்கலாம் அப்படின்னா, ஒரு டீப்பான ஒரு நாலெட்ஜ் கொடுக்கக்கூடிய புக்ஸ், நம்மளுடைய ஸ்கில்ஸை முன்னேற்றுறதுக்கு, இல்லை அப்படின்னா ஏதாவது புரியுதுல உங்களுக்கு அந்த டீப் நாலெட்ஜ் ஏதாவது ஒரு புக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸை வந்து நீங்கள் வந்து வாசிக்கலாம். இறுதியாக நான்காவது, என்ன மாதிரியான ஆட்கள், அந்த பின்னிற இரவுகள் ஒரு 2 மணியிலிருந்து 4 மணி வரை, இரவு 2 மணியிலிருந்து 4 மணி வரை, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ரொம்பவே பிடிச்ச ஒரு புக், அது ஏதாவது நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைதார் தஸ்தாயிஸ்கியோடைய வெண்ணிற இரவுகள், அதுக்கப்புறமா பாலோ கோயிலோடைய அல்கமிஸ்ட், கி ராஜநாராயணனுடைய கதைகள், எஸ் ராமகிருஷ்ணனுடைய பயணங்கள்,
தமிழுடைய தலை சிறந்த எழுத்தாளரான சிங்காரம் அவர்கள் எழுதின புயலிலே ஒரு தோணி, கிழவனும் கடலும், ஸோ இந்த மாதிரியான சில புத்தகங்கள் இருக்கும். அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு ஒரு 10 புக் இருக்கும். அந்த 10 புத்தகங்கள் தான் இந்த டைமில் நான் வந்து அது திரும்பி திரும்பி வாசிப்பேன், இல்லை ஏதாவது ஒரு புக் எனக்கு வந்து பிடிச்சிருக்கும் மறுபடியும் அதை எடுத்து வாசிப்பேன். ஸோ இந்த மாதிரியான அந்த ஒரு ஆன்மீக ஒரு திருப்தி வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கரெக்டான நேரத்தில், எந்தெந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான டாபிக்ஸ் எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் அந்த வாசிப்பு மேலே ஒரு ஈர்ப்பும் வரும், அந்த வாசிப்பு உங்களுடைய வாழ்நாள் முழுக்க தொடரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா ஏஜஸில் நிறைய பேர் வாசிப்பை விட்டுட்டாங்க, அதான் உண்மை. ஸோ அந்த வாசிப்பு மறுபடியும் உங்களுக்கு வரணும்னா அது வந்து உங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக மாறணும். இன்பம் தரக்கூடியதாக மாறணும் அப்படின்னா அது சரியான நேரத்தில் சரியான டாபிக்ஸை நீங்கள் வந்து வாசிக்கணும். நீங்கள் பயங்கர என்தூசியாஸ்டிக்காக இருக்கும்போது ஒரு சோகமான ஒரு நாவல் எடுத்து வாசிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய மூடையை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இந்த ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, சரியான நேரத்தில் சரியான அந்த கரெக்டான டாபிக்ஸ்க்கு உண்டான நூல்களை எடுத்து வாசிங்க. ஸோ நிச்சயமாகவே அந்த மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ வாசிப்பு வந்து ஒரு மிக அருமையான ஒரு பழக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கரெக்டான ஜேர்னலில் எடுத்து வாசித்து பாருங்க, உங்கள் வாழ்வையே நிச்சயமாக மாற்றக்கூடியது. நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.